எஸ்எஸ்சின்ற ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/7/2020. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்கும் சேலரி பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் பேசிக் பே பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு 35,400, ஸோ மேக்ஸிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1,12,400 வரைக்கும் தருவாங்க. ஸோ அதே போல் எல்லா ஜாப் போஸ்டிங்க்கும் மேக்ஸிமம் சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அதாவது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து 275, சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் வந்து 8. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட்னஸ், லோ விஷன், ஸோ இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ லிமிட் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேஷ்னலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் கம்யூனிட்டி வைஸாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ரொவிஷன் ஆஃப் கம்பன்சேட்ரி டைம் அண்ட் அசிஸ்டன்ட் ஆஃப் ஸ்க்ரைப், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்க்ரைப் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லா போஸ்டிங்க்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அடுத்து இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ இதில் உமன் கேட்டகரி, உமன் கேண்டிடேட்ஸ்க்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, ஃபிசிக்கல் டிசபிலிட்டி கேண்டிடேட் எக்ஸர்விஸ்மெண்ட்கெலாம் ஃபீஸ் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ், எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரீஜியன் வைஸாக எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாம் ஸ்கீம், எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப், பேப்பர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், டிரான்ஸ்லேஷன் வந்து எஸ்ஏ டைப். இது வந்து பேப்பர் 1க்கு வந்து 100 மார்க்ஸ், பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். ரெண்டுத்துக்கும் எக்ஸாம் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபை ப்ரெஃபரன்ஸு, அப்ளை பண்ணுறப்போ போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மெட்ஸ் என்ன எப்படி அப்ளை, சர்டிஃபிகேட் ஃபார்மெட்ஸ்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும், அப்ளை பண்ணுறப்போ அதுக்கு என்னென்ன ஃபார்மெட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப சர்டிஃபிகேட் ஃபார்மெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான். ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.